हरि ओम गुरुवे शरणम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ वार्ताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन क्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दं सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம், இது மூணும் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். எதுக்கு? செல்ஃப் நாலேஜ் அடையிறதுக்கு இது மூணும் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து இந்த ஞான யோகம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆக்சுவல் ப்ரோக்ராமே. எப்படி எடுத்துக்கலாம்னா, அதை வந்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு இந்த ஞான யோகத்தை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். எஸ்இபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஞான யோகத்தில் வந்து மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். என்னெல்லாம் மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது? ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசனம் அப்படின்னு மூணு ஸ்டெப்ஸ் வந்து நாம் பார்த்தோம். ஸோ இது மூலமாக நம்மளோட உண்மையான நேச்சரை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஞான யோகத்தில் அந்த ஸ்ரவணம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சாஸ்திரம் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்னா, நீ எதெல்லாம் கிடையாது அப்படின்னு முதல்ல வந்து அது ஸ்டார்ட் பண்ணும். அதாவது நமக்கு ஒரு நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நாம் ஒரு அர்த்தம் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்தே ஆரம்பித்து உனக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்தே ஆரம்பித்து, அதனால தான் நான்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? பாடி இல்லையா, ஷரீரத்ரயம் அப்படின்னு ஆரம்பிச்சுது. நமக்கு தெரிஞ்சது வெறும் ஸ்தூல சரீரம் மட்டும்தான். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு மூணு சரீரம் டோட்டலாக இருக்குது. அது மூணும் சேர்ந்தது தான் ஒரு இண்டிவிஜுவல் ஜீவா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். இப்போ ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது என்ன? இந்த ஃபிசிக்கல் பாடி. இப்போ இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டு, டேட் ஆஃப் டெத் உண்டு. அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த பீரியட் இருக்கு இல்லையா, டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் டெத்துக்கும் நடுவில் இருக்கிற பீரியடை தான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னா, மாறிண்டே இருக்குது. இந்த ஸ்தூல சரீரமும் எப்படி இருக்குது, நம்ம லைஃப் மாறிண்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்தூல சரீரமும் வந்து மாறிண்டே இருக்குது. ஷட் விகாரங்கள் கொண்டது அப்படின்னு படித்தோம். அப்போ இந்த ஸ்தூல சரீரத்துடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, சுக துக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு இடமா இந்த ஸ்தூல சரீரம் இருக்குது, ஒரு ரெசிடென்ஸ், நம்ம வீடு மாதிரி இந்த ஸ்தூல சரீரத்தை நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, வீடு மட்டும் இருந்தால் போருமா? வீட்டில் என்ன நடக்கணும்?
நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இப்போது வீட்டில் நடக்கணும், ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கணும், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே இப்போ வந்து நடக்கணும். அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற சரீரம் எது? சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு பார்த்தோம். சூக்ஷ்ம அப்படின்னால என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாத. அதனால்தான் இப்போ மனசில் நம்ம கண்ணுக்கு தெரியறதானா இருக்குது, ஆனால் அது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியலை. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், 19 பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, அப்புறம் பஞ்ச பிராணா, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 19 பார்ட்ஸ் நாம் வந்து பார்த்தோம். இது எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா, நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸுக்கு இந்த 19 பார்ட்டும் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸ்தூல சரீரத்தை கம்பேர் பண்ணும் பொழுது சூக்ஷ்ம சரீரத்துடைய லாங்கிவிட்டி வந்து இன்னும் ஜாஸ்தி. இது வந்து மேக்ஸிமம் ஸ்தூல சரீரம் வந்து எவ்வளோ காலத்துக்கு இருக்குன்னா 120 இயர்ஸ் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்கிறது. அப்புறம் ஒத்தொத்தருக்கு அது வந்து டிஃபர் ஆகும். ஆனால் சூக்ஷ்ம சரீரத்துடைய லாங்கிவிட்டி எவ்வளோ நாள் இருக்கும்னா, ஒரு சிருஷ்டி வரைக்கும் இந்த சூக்ஷ்ம சரீரமானது இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சரீரம்? காரண சரீரம். அப்போ ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் இதுதான் காஸ். ஏன் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது அப்படின்னு கேட்டால், காரண சரீரம் இருக்கிறதுனால இது ரெண்டும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதனால தான் அதுக்கு பேரே காரண சரீரம். இது வந்து சூக்ஷ்ம சரீரத்தை காட்டிலும் சூக்ஷ்மமானது, அத்தி சூக்ஷ்மம் அப்படின்னு போட்டுக்கணும். இது வந்து எப்போ போகும்? பிரளயம் டைம்லேயும் இது கண்டினியூ ஆகும். பிரளயம் போது கூட காரண சரீரம் வந்து கண்டினியூ ஆகிறது. இதுதான் வந்து ஷரீர த்ரயம். இப்போ வந்து நம்மளை இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், வி ஆர் நாட் ஜஸ்ட் தி ஃபிசிக்கல் பாடி அலோன், ஆனால் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் சேர்ந்தது தான் ஒரு இண்டிவிஜுவல். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரு இண்டிவிஜுவலையே பர்சனாலிட்டி பேஸ் பண்ணி நாம் வந்து டிவைடு பண்ணோம், அது பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி நாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன பேர் கொடுத்தோம்? அஞ்சா டிவைட் பண்ணலாம். அதுக்கு பேர் பஞ்சகோஷா ஆர் கோஷ பஞ்சகம் அப்படின்னு பார்த்தோம். அன்னமய கோஷா பார்த்தோமா, அன்னமய கோஷா. கோஷா அப்படின்னு சொன்னால் கவர் அப்படின்னு அர்த்தம். எது வந்து நம்மளுடைய உண்மையான நேச்சரை கவர் பண்ணுறதோ அதுக்கு பேர் கோஷா அப்படின்னு பேர். ஸோ அன்னமயன்னு சொன்னால் இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல சரீரம். அன்னமய இஸ் ஈக்குவல் டு ஃபிசிக்கல் பாடி. பிராணமயனா என்னன்னு பார்த்தோம், பஞ்ச பிராணா ப்ளஸ் பஞ்ச கர்மேந்திரியாணி அப்படின்னு பார்த்தோம். மனோமயனா என்னன்னு பார்த்தோம், மனசு ப்ளஸ் பஞ்ச ஞானேந்திரியாணி. விஞ்ஞானமய கோஷம் என்னன்னு பார்த்தோம், புத்தி ப்ளஸ் பஞ்ச ஞானேந்திரியாணி. ஆனந்தமய கோஷானா என்ன, ஆனந்தமய கோஷா இஸ் ஈக்குவல் டு காரண சரீரம். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பஞ்சகோஷா ஆர் கோஷ பஞ்சகம். இப்போ இந்த 5 லேயர்டு பர்சனாலிட்டி தான் ஒவ்வொரு நாளும் 3 விதமான அவஸ்தாவை அண்டர்கோ பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம். 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸஸை அண்டர்கோ பண்ணுறான், ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை அண்டர்கோ பண்ணுறான். என்ன 3 விதமான அவஸ்தா? ஜாக்ரத் அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. இப்போ ஜாக்ரத் அவஸ்தானா என்னது? இப்போ நாம் முழிச்சுட்டு இருக்கிற இந்த வேக்கிங் ஸ்டேட் ஆர் விழிப்பு நிலை. அதில் தான் நம்மளால் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் வந்து பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ், அந்த ஞானேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணுறோம், வெளியில் இருக்கிற வேர்ல்டோட காண்டாக்ட் பண்ணி பல விதமான ட்ரான்சாக்ஷன்ஸை இப்போ நாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த ஜாக்ரத் அவஸ்தாவில் எது ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும்னா, நம்மளுடைய ஸ்தூல சரீரம் தான் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அவஸ்தா? ஸ்வப்ன அவஸ்தா, ட்ரீம் ஸ்டேட். ஆல்ரெடி நான் வந்து ஜாக்ரத் அவஸ்தாவில் என்னெல்லாம் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேனோ அது என்ன ஆகும்? ஸ்வப்ன அவஸ்தாவில் இப்போது மறுபடியும்
பிளேபேக் ஆகும். நான் ரெக்கார்ட் பண்ணினதை இங்கே வந்து திருப்பியும் பிளே பண்ணி பார்ப்பேன். அதனால வந்து இந்த அவஸ்தால எந்த சரீரம் ரொம்ப டாமினண்டா இருக்கும்னா ஸ்தூல சரீரம் யூஸே பண்ண மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ பெட்டில் படுத்துட்டு இருக்கோம், இந்த சரீரத்தை நாம யூஸ் பண்றதே இல்லை. இப்போ சூக்ஷ்ம சரீரம் வந்து ஸ்வப்ன அவஸ்தால டாமினண்டா இருக்கும். அதுக்கப்புறம் சுஷுப்தி அவஸ்தா, டீப் ஸ்லீப் ஸ்டேட், கனவு கூட இல்லாம நாம தூங்குற அந்த ஆழ்ந்த உறக்க நிலை. இப்போ இந்த ஸ்டேட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறோம், நமக்கு எதுவுமே தெரியறது இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதை தான் வந்து இக்னோரண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா என்ன சொல்கிறோம், தூங்கும்போது எனக்கு என்ன ஆச்சுனே தெரியலை அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் எழுந்துன்றதுக்கு அப்புறம் தான் நம்மளால் அந்த ஸ்டேட்மெண்ட்டையே சொல்ல முடியும். தூங்கின்னு இருக்கும் பொழுது ஏன்னா எதுவுமே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டோன்னா என்ன அர்த்தம், தூங்கலன்னு அர்த்தமாயிடும் இல்லையா. அப்ப அது வந்து அஞ்ஞான அனுபவம்னு சொல்றோம். எதுல, சுஷுப்தி அவஸ்தால எனக்கு எதுவும் தெரியலை. தெரியலைன்னா அதுக்கு பேர் என்ன, அஞ்ஞானம் தானே. தெரிஞ்சதுன்னா ஞானம்னு சொல்லுவோம். எனக்கு எதுவும் தெரியலை, அதனால அஞ்ஞான அனுபவம். இதுல எந்த சரீரம் டாமினண்டா இருக்கும், காரண சரீரம் வந்து டாமினண்டா இருக்கும். இது வரைக்கும் தான் நாம வந்து போன கிளாஸ்ல பார்த்த விஷயம். இப்படி வந்து நாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற இந்த ராங் ஐயெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நானும் நான் நினச்சிட்டுருக்கேனோ அதெல்லாம் இப்போ வந்து சாஸ்திரம் என்ன பண்ணும், அதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இது எதுவுமே உண்மையான நான் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். எது உன்னுடைய ஒரிஜினல் ஐ, ரியல் ஐ அப்படின்றத வந்து எது சொல்லி கொடுக்க போகிறதுன்னா, அதுக்கு தான் நம்ம கீதா படிக்க போகிறோம். கீதாவில் கிருஷ்ண பரமாத்மா உன்னுடைய ஒரிஜினல் ஐ என்னன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நம்ம கீதா படிக்கும்போது அந்த ஒரிஜினல் ஐயை வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை படிக்கிறதுனால எனக்கு என்ன பலன், அந்த ஒரிஜினல் ஐ அதை நான் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்டு கிடைக்க போகிறது. ஏன்னா ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட எதோட சொல்லி முடிப்போம், பலஸ்ருதி சொல்லி தான் முடிப்போம். பலஸ்ருதியில் என்ன இருக்கும், நீ இதை ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு என்ன கிடைக்கும், ரெண்டு வாட்டி சொன்னால் என்ன கிடைக்கும், காத்தால சொன்னால் என்ன கிடைக்கும், சாயங்காலம் சொன்னால் என்ன கிடைக்கும், இப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ ஏதோ ஒன்றுத்தையுமே நாம் சும்மா பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸ்லோகம் சொல்லணும்னா கூட எனக்கு அதில் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு ஒரு பலஸ்ருதியும் கொடுக்குறா இல்லையா. அப்போது எல்லாருக்கும் என்ன தெரியணும், வாட் இஸ் இன் ஃபார் மீ, இதில் எனக்கு என்ன கிடைக்கும், கிளாஸுக்கு வர்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம். சரி, நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், ஓகே. அதனால என்னோடய இஎம்ஐ ஏதாவது வேவ் ஆஃப்லாம் ஆகுமா, இல்லைன்னா ஆஃபீஸில் எனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்குமா, என்ன தான் கிடைக்கும். ஸோ இப்படி கேட்கும் பொழுது சாஸ்திரம் சொல்கிறது, இந்த ஞானத்தை நீனு அடையிறதுனால ரெண்டு விதமான பலன் உனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிற டூ ஃபோல்ட் பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டுக்கு பேர் ஜீவன் முக்தி, ரெண்டாவது பெனிஃபிட்டுக்கு பேர் விதேக முக்தி. இப்போ ஜீவன் முக்தினா என்ன, ஜீவன் முக்தி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எல்லா விதமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு பேர் ஜீவன் முக்தி. அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங், எனக்கு என்ன ஆகுமோ, என் ஃபேமிலிக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா தெரியலையே, அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஃபஸ்ட்டு நம்மளை விட்டு போயிடும். அப்புறம் இந்த அதிருப்தி, எவ்வளோ பண்ணாலும் திருப்தி நமக்கே ஆக மாட்டேங்கிறது. அப்புறம் தான் அடுத்தவன் நம்ம பண்ணுறதுல திருப்தி அடைஞ்சு நம்மளை வந்து பாராட்டுவான், நமக்கே எப்படி இருக்க, இன்னும் கொஞ்சம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம், இன்னும் நேத்தி பண்ணினதை விட இன்னைக்கு இன்னும் பெட்டராக எப்படி பண்ண முடியும். அப்போ அந்த அதிருப்தி நம்மளை விட்டு போயிடும். அப்புறம் இந்த பொறாமை, கோபம், அதெல்லாம் ரொம்ப சில்லறத்தனமாக ஆகிடும் நம்மளுக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து வரவே வராது. ஸோ ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம சம்சாரா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஞானம் வந்துருதுன்னா நம்மளுக்கு சம்சாரத்திலிருந்து ஃப்ரீடம்
கிடைக்கிறது. ஸோ ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் ஐ கண்டினியூ டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். முக்தினா நம்ம வேற ஏதோ நினைச்சுக்க கூடாது. ஜென்ரல் பார்லன்ஸ்ல வந்து முக்தி அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கு சாகணும் நம்ம, அப்போதான் வந்து முக்தி கிடைக்கும். முக்தி அப்படின்னு சொன்னா என்னன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சாரா, அதுக்கு பேரு முக்தி. அப்போ ஜீவன் முக்தினா எனக்கு இப்போ கிளாஸ் கேட்டு ஞானம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா நான் வந்து என்னோட லைஃப் எப்படி கண்டினியூ பண்ணுவேன், அது வந்து ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஜாலியாக ஃபேஸ் பண்ணுவேன், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நான் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன். எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து என்னோடய உண்மையான நேச்சர் தெரிஞ்ச உடனே எனக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் எதுவுமே என்னோட ஒரிஜினல் ஐக்கு கிடையாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். நான் ஒரு ராங்காக ஒரு ஐ நான் தான் நினச்சிட்டு இருக்கேனே, அந்த ஐயோடது தான் இது எல்லா ப்ராப்ளமும் அப்படிங்கிற அறிவு எனக்கு வந்துடுத்துன்னா ஐ ஆம் டோட்டலி ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ ஃப்ரம் இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ். இப்போ வந்து இந்த ஜீவன் முக்தியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் அஞ்சு விதமான பெனிஃபிட்ஸாக இதையே நாம் வந்து சப்டிவைடு பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கும் என்னோட லைஃபு அப்படின்னு. ப்ராடாக ரெண்டு பெனிஃபிட்ஸ் சொன்னோம், ஜீவன் முக்தி விதேக முக்தி. இப்போ நான் வாழும்போதே எனக்கு என்னெல்லாம், எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு, என்னெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜிக்யாசா நிவிருத்திஹி அப்படின்னு பேர். ஜிக்யாசா நிவிருத்திஹி அப்படின்னா ஒன்றும் இல்லை, க்யூரியாசிட்டி எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஜிக்யாசான்னா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அர்ஜி இருக்குல்ல, அதுக்கு பேர் ஜிக்யாசா. அது வந்து நம்மளை விட்டு போயிடும். என்ன க்யூரியாசிட்டி இருக்கும் நம்மளுக்கு, நான் யாரு, நான் எங்கேருந்து வந்திருக்கேன், நான் போனதுக்கப்புறம் எங்கே போவேன். அப்புறம் ரொம்ப ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா நம்ம கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி என்ன, நான் ஏன் தான் பிறந்தேனோ. அப்புறம் பகவான் ஒருத்தர் நிஜமாலே இருக்காரா. அப்புறம் இப்போ என்னை சுற்றி இவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்டு இருக்கே, அது என்னது, அது ஆக்சுவலாக என்னது, அதோடைய ஸ்வரூபம் தான் என்ன, இதை வந்து யார் படைச்சா, பகவான் இதை படைச்சாரா, எப்படி வந்தது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் நம்மளுடைய புத்தியில் ஆக்சுவலாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் அதெல்லாம் உள்ளே உட்காந்துட்டுருக்கு. அதனால்தான் பெரிய ப்ராப்ளம் வரும்போது திடீர்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு அப்படியே உள்ளே போய்டுது, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளை வேற நிறைய விஷயங்கள்லாம் வந்து பிஸியாக வைக்கிறதுனால இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்கறது. எல்லாருடைய புத்தியிலையும் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னா தூங்கின்னு இருக்கு. பகவான் வந்து ஏதாவது பெரிய பிரச்சனை கொடுத்து அதை வந்து இப்போது தட்டி எழுப்பினால் சில கேள்விகள் வெளியில் வருது. சில பேர் வந்து ஆமாம் தெரிஞ்சுட்டே ஆகணும் அப்படின்னு முயற்சியில் இறங்குறா, சில பேர் வந்து ஓட்டம் செலுத்தாக அப்படின்னு சொல்லி அப்படியே கண்டினியூ பண்ணுறவாளும் இருக்கு. இப்போ வந்து நம்மளை பற்றி யாரோ ஒருத்தர் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, அது நம்ம காதில் விழுந்துடுதுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பேசுகிறா, இன்னும் ரெண்டு நிமிஷம் நன்னா நின்று என்ன வம்படிக்கிறா நம்மளை பற்றி அப்படின்னு கேட்குற ஒரு க்யூரியாசிட்டி நம்மளுக்கு நேச்சுரலாகவே இருக்குல்ல. ஏன்னா புத்திக்கு வந்து எது பிடிக்காதுன்னா இக்னோரண்ட்டாக இருக்கிறது புத்திக்கு பிடிக்காது. அதனால தான் என்ன திட்டினாலும் ஓகே, நம்மளுக்கு அறிவில்லைன்னு கேட்டால் நம்மளால் வந்து அதை அக்செப்டே பண்ண முடியாது. எப்படி என்னை பார்த்து நீனு அறிவில்லை அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா புத்தியால் எதை டாலரேட்டே பண்ண முடியாது, இக்னோரன்ஸை வந்து புத்தியால் டாலரேட்டே பண்ண முடியாது. அதனால் இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஞானம் வர்றது மூலமாக விடை கிடைச்சுடுறது. புத்தி என்ன ஆகிடுறது, இப்போது ரிலாக்ஸ் ஆகிடுறது. ஏன்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுண்டாச்சு, எதுவுமே இல்லை இனிமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ க்யூரியாசிட்டி நம்மளை விட்டு போயிடுறது, அதுக்கு பேர் ஜிக்யாசா நிவிருத்திஹி அப்படின்னு பேர்.
ரெண்டாவது வந்து வித்யானந்த பிராப்திகி. நிவர்த்திகினா நம்மளை விட்டு போறது, பிராப்திகினா நமக்கு கிடைக்கிறது. வித்யானந்த பிராப்திகி, அப்ப இந்த நாலெட்ஜை அடைஞ்சு அதை பத்தியே நாம வந்து திங்க் பண்ணும் பொழுது, அந்த டீச்சிங்லயே நாம வந்து மூழ்கி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி எல்லாம் போய் ஒரு விதமான ஆனந்தம் நம்மளுடைய மனசை வந்து ஆக்கிரமிக்கும். ஒரு பீஸ் வந்து நம்மளுடைய மைண்டுக்கு கிடைக்கிறது. அந்த இன்னர் பீஸை வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் நாலெட்ஜ். அதனால் அதுக்கு பேர் வித்யானந்தம்னு பேர். இந்த நாலெட்ஜ்னால தானே எனக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கிறது, அதனால் அதுக்கு பேர் வித்யானந்தா அப்படின்னு பேர். ஸோ அந்த வித்யானந்தா பிராப்திகி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து கார்பண்ய நிவர்த்திகி, நம்மளை விட்டு போகிறது. நிவர்த்திகி என்னது? வெளி விஷயங்கள் மேலே நாம் வச்சுட்டுருக்கிற டிப்பெண்டன்ஸ், வெளி விஷயங்கள் மேலே நாம் வச்சுட்டுருக்கிற டிப்பெண்டன்ஸ் என்னை விட்டு போயிடும். அதுக்கு பேர் கார்பண்ய நிவர்த்திகி, ஃப்ரீடம் ஃப்ரம் டெஸ்பரேஷன். நாலாவது வந்து ஆகாத நிவர்த்திகி. இப்போ இந்த செல்ஃப் நாலேஜ் எப்படின்னா ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி. இப்போ நம்ம வந்து இந்த கந்த சஷ்டி கவசம், இந்திராட்சி கவசம் அதெல்லாம் சொல்கிறாள்ல, அந்த மாதிரி இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து ஒரு கவசம், ஒரு ஆர்மர் மாதிரி நம்மளுக்கு. நம்மளை வந்து லைஃப்பில் எல்லா விதமான ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கவச்சம் என்னன்னா இந்த ஞானம் அப்படிங்கிற கவச்சம். அதனால லைஃப்ல வந்து எந்த விஷயமுமே நம்மளுக்கு ஷாக்கிங்காகவே இருக்காது. அந்த ஷாக் அப்சர்வராக இப்போ எதை இருந்துரும்னா ஞானமானது வந்து அந்த ஷாக் எல்லாம் இப்போ அப்சர்வ் பண்ணிடும். ஸோ ஆகாத நிவர்த்திகி, ஃப்ரீடம் ஃப்ரம் ஷாக். அஞ்சாவது வந்து தக்ஷதா பிராப்திகி, இது வந்து கிடைக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது ரெண்டும் வந்து நிவர்த்திகி, இப்போ தக்ஷதா, இன்னும் நம்மளால் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். இப்படி இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் வேலை பண்ணேன், இப்போ ஞானம் வந்ததுக்கப்புறம் மட்டும் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா எனக்கு இப்போ டெஸ்பரேஷன் இருக்காது, வெளி விஷயங்கள் மேலே டிபெண்டன்ஸ் இருக்காது, லைஃப்பில் எதுவுமே என்னை வந்து ஷாக்கிங்காக எதுவுமே இருக்காது. இப்படி இருந்தால் மைண்ட் எப்படி இருக்கும்? பீஸ் அண்ட் காமாக இருக்கும். அப்படி ஒரு காம் மைண்டோடு நாம் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணும் பொழுது, எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஃபுல்லஸ்ட் எபிலிட்டியோடு நம்மளால் அந்த வேலைகள் எல்லாம் இப்போது பண்ண முடியும். அப்போது தக்ஷதா பிராப்திகி, எஃபிஷியண்ட்டாக என்னால் இருக்க முடியும். ஸோ இந்த ஃபைவ் ஃபோல்ட் பெனிஃபிட்ஸ் தான் வந்து ஜீவன் முக்திகி, வாழும் போதே இந்த அஞ்சு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஜிக்யாசா நிவர்த்திகி, வித்யானந்த பிராப்திகி, கார்பண்ய நிவர்த்திகி, ஆகாத நிவர்த்திகி, தக்ஷதா பிராப்திகி. ஸோ வாழும் போதே, அப்புறம் என்னது? வாழ்க்கைக்கு பிறகு. வாழ்க்கைக்கு பிறகு என்ன ஆகும்? போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா விதேக முக்தி. விதேக முக்தினா என்னது? புனர்ஜென்மா இனிமே நமக்கு கிடையாது. புனரபி ஜனனம் புனரபி மரணம், சைக்கிள்லேருந்து நாம் நைஸாக எஸ்கேப் ஆகிடுவோம். அப்போ புனர்ஜென்மாலேருந்து ஃப்ரீடம் எனக்கு எப்படி கிடைக்கிறது? எப்படி ஞானம் வந்ததுன்னா புனர்ஜென்மாலேருந்து எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா லா ஆஃப் கர்மா நமக்கு தெரியணும். ஏன்னா லா ஆஃப் கர்மா தான் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் புனர்ஜென்மா அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் புனர்ஜென்மா. அதனால லா ஆஃப் கர்மானா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ விதேக முக்தியை நான் எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னா லா ஆஃப் கர்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா விதேக முக்தியை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறது வந்து வெரி வெரி யுனீக் கான்செப்ட் ஆஃப் வேதம். வேறு எங்கேயுமே
நம்மளால் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை பார்க்கவே முடியாது. யுனீக் கான்செப்ட். இப்போ கர்மா அப்படின்னு சொன்னால், முன்னாடி கிளாஸ்லலாம் கர்மானா என்னன்னு அர்த்தம் பண்ணிட்டோம், ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்டில் கர்மா அப்படின்னா பாப அண்ட் புண்ணிய அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரே வார்த்தை எந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதனுடைய அர்த்தமும் வந்து இப்போது மாறும். அதனால் கரெக்டாக அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அர்த்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல், நாம் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும், அதாவது நம்ம தெரிஞ்சு பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரெண்டு ரிசல்ட் வந்து ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒன்று வந்து கண்ணுக்கு தெரியற திருஷ்ட பலம், இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்ட பலம். இங்கே வந்து அதிருஷ்டம்னா லக் இல்லை, அதிருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாத. ஸோ நாம் பண்ணுற ஆக்ஷன் சப்போஸ் நல்ல ஆக்ஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் திருஷ்ட பலம் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் அதிருஷ்ட பலமும் கிடைக்கும். இதே நாம் பண்ணுற ஆக்ஷன் ராங்கான ஒரு ஆக்ஷனாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ் திருஷ்ட பலம், நெகட்டிவ் அதிருஷ்ட பலம். ஸோ பாசிட்டிவ் அதிருஷ்ட பலமுக்கு பேர் புண்ணியம், நெகட்டிவ் அதிருஷ்ட பலமுக்கு பேர் பாபம். இப்போ நல்ல ஆக்ஷன் பண்ணும் பொழுது கண்ணுக்கு தெரியற ரிசல்ட்டு கண்ணுக்கு தெரியாத ரிசல்ட்டுன்னு சொல்கிறோம். எப்படி வந்து கண்ணுக்கு தெரியாத ரிசல்ட்டுக்கு எது காரணமாக இருக்க முடியும், நான் ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன், இப்போ கண்ணுக்கு தெரிகிற ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு நான் பார்க்குறேன், இந்த ஆக்ஷன் பண்ணுறதுனால இது ரிசல்ட்டுன்னு பார்க்குறேன், அது எப்படி கண்ணுக்கு தெரியாத ரிசல்ட்டுக்கு நான் பண்ணுற ஆக்ஷன் எப்படி வந்து காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா, நான் ஒரு ஆக்ஷன் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு ஆட்டிடியூடோடு அந்த ஆக்ஷனை பண்ணுறேன் இல்லையா, ஒரு மோட்டிவோடு அந்த ஆக்ஷனை பண்ணுறேன் இல்லையா, ஏதோ ஒரு நினப்போடு அந்த ஆக்ஷனை பண்ணுறேன் இல்லை, அதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதா கண்ணுக்கு தெரியாததா, நான் என்ன நினச்சிட்டு அந்த ஆக்ஷனை பண்ணுறேன் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சதா தெரியாததா, கண்ணுக்கு தெரியாது. அப்போ என்ன மோட்டிவோடு நான் பண்ணுறேனோ அதுக்கு ஈக்குவேலண்ட்டாக எனக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்ட பலமும் வந்து கிடைக்கிறது. இப்போ வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோ, பிஸி ரோடு, பயங்கரமாக டிராஃபிக், என்ன நிறைய பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ வந்து திடீர்னு வந்து யாரோ வந்து நான் நடந்து போயிட்டுருக்கேன், என்னை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளுறேன். இப்போ நான் வந்து கீழே விழுந்துட்டேன், கீழே விழுந்து எனக்கு அடியும் பட்டுடுது, கையில் வந்து செம்ம அடி ஸ்ட்ராச்சிடுது கை. இமீடியட்டாக இப்போ நான் என்ன பண்ணுவேன், எழுந்து என்ன பண்ணுவேன், யார் என்னை தள்ளிவிட்டா அப்படின்னு நான் அவளை எப்படி பார்ப்பேன், கோபத்தோடு இப்போ நான் வந்து யார் என்ன தள்ளி விட்டா அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே, வலியெல்லாம் கூட கொஞ்சம் இருக்கட்டும், ஆரம்பிக்கும் போதே வந்து நல்ல நல்ல வார்த்தைகளோடு தான் வந்து அந்த பர்சனையே நான் வந்து இப்போ திரும்பி பார்ப்பேன் இல்லையா. ஆனால் அப்படி நான் திரும்பி திட்டலாம் அப்படின்னு போகும்போது அப்படியே ஒரு பஸ் இப்படி வேகம் அப்படி கிராஸ் பண்ணி போகிறதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கும் பஸ்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் டிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னா, இப்போ நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், ஓஹோ அந்த பர்சன் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கான், நம்மளுக்கு பஸ்ஸில் நாம் அடிபட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை வந்து அந்த பர்சன் இப்போது தள்ளி விட்டுருக்கா அப்படின்னு இப் நன்றி உணர்ச்சியாக இப்போ அந்த கோபம்ங்கிற எமோஷன் வந்து மாறியிருக்கும் இல்லையா. இப்போ அந்த ஆட்டிடியூட் வந்து இப்போது எனக்கு சேஞ்ச் ஆகிடுறது. ஆனால் அந்த பர்சனோட ஆக்ஷன்னால் அவர் ஒரு திருஷ்ட ஆக்ஷன் ஒன்று பண்ணார் இல்லையா, அதனால ஒரு திருஷ்ட பலன் கிடச்சிது, என்ன கீழே விழுந்த அடியெலாம் பட்டுது வலியெலாம் இருக்கும் அது இருக்கட்டும், ஆனால் அந்த பர்சன் என்ன மோட்டிவோடு என்னை கீழே தள்ளிவிட்டார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பர்சனுக்கு கிடைக்க போகிற அதிருஷ்ட பலன் இப்போ என்னவாக இருக்கும்,
புண்ணியம் அப்படிங்கிற அதிர்ஷ்ட பலன் தான் அந்த பர்சனுக்கு இப்போ கிடைக்கும். இப்போ சாதாரணமாக ஒருத்தர் நம்மளை சும்மாவே கீழே தள்ளி விட்டுருந்தா அவளுக்கு வந்து பாங்கப்பம் அப்படிங்கிற அதிர்ஷ்ட பலன் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த பர்சனுடைய மோட்டிவ் வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ஆனால் சேவ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நம்ம சேரிட்டிலாம் பண்ணுறோம்ல, நிறைய வந்து தானங்கள்லாம் பண்ணுறோமே, அப்போ என்ன ஆகும், விசிபிள் ரிசல்ட் என்ன? சேரிட்டி பண்ணுறதுனால என்னுடைய பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக குறையும் இல்லையா? ஆனால் அந்த குறைஞ்சது விசிபிளாக நான் என்ன பார்க்கலாம், நான் யாருக்கும் நிறைய சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பேன், இல்லை நான் வந்து துணிமணி வாங்கி கொடுத்துருப்பேன், அந்த மாதிரி எது விசிபிளாக அந்த ஆக்ஷனை பார்க்கலாம், அதனோட ரிசல்ட்டை பார்க்கலாம். அப்புறம் இன்விசிபிளாக எனக்கு புண்ணியம் அப்படிங்கிற ஒரு இன்விசிபிள் ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும். அப்போ தானம் அப்படிங்கிற ஒரு விசிபிள் ஆக்ஷன் பண்ணதுனால எனக்கு இன்விசிபிள் ரிசல்ட்டான அதிர்ஷ்ட புண்ணியமும் வந்து கிடைக்கிறது. ஸோ நல்ல ஆக்ஷன் பண்ணினேன்னா அதுக்கு பேர் வந்து சு அதிர்ஷ்டம், அதனோட ரிசல்ட்டுக்கு பேர் சு அதிர்ஷ்டம் அப்படின்னு பேர், பாசிட்டிவ் அதிர்ஷ்ட பலம். இதே வந்து சப்போஸ் நான் யாரையாவது சீட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சீட் பண்ணால் என்னாகும், இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் யாரையோ வந்து ஏமாத்துறேன் அப்படின்னு சொன்னால் விசிபிள் ரிசல்ட் என்ன, என்னோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அந்த பர்சனுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனால் என்ன அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும், எனக்கு பாபம் அப்படிங்கிற அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும். ஸோ துர் அதிர்ஷ்டம் அப்படின்னு பேர் பாபத்துக்கு. இப்போ நான் வந்து என்னதான் கவர்மெண்ட் லாவெல்லாம் வந்து ஏமாத்தி இப்படி எஸ்கேப் ஆகி அப்படி எஸ்கேப் ஆகி நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் சொல்கிறது உன்னால் லா ஆஃப் கர்மாலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ நாம் பண்ணுற ஒவ்வொரு டெலிபரேட் ஆக்ஷனுக்கும் விசிபிளாக ஒரு ரிசல்ட்டு ப்ளஸ் எய்தர் புண்ணியம் ஆர் பாபம் ஏற்படுறது. ஸோ பாப புண்ணியம் அதிர்ஷ்டமாக இருக்கிறதுனால அதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, எது பாபத்தை உண்டாக்குறது எது புண்ணியத்தை உண்டாக்குறது அப்படின்னு பார்த்தா சாஸ்திரம் சொல்கிறது என்னெல்லாம் கர்மாவை நீ பண்ணணும்னு நான் சொல்கிறேனோ அந்த கர்மாவெல்லாம் நீ பண்ணினேன்னா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுன்னு உனக்கு ப்ரொமோட் பண்ணுறேனோ வேதத்தில் இந்த இந்த கர்மாலாம் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அதெல்லாம் பண்ணுறது மூலமாக உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அட் த சேம் டைம் நான் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் பண்ணினேன்னா எனக்கு பாபமானது ஏற்படும். ஸோ இதுக்கு பேர் விதி நிஷேத அப்படின்னு சொல்லுவாள். விதினா டூஸ், நிஷேதனா டோன்ட்ஸ். இப்போ பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, கர்மயோகத்தில் பஞ்சமகா யஜ்யம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ அது பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நிறைய புண்ணியமானது நம்மளுக்கு கிடைக்கும். இதே சிலதெல்லாம் சொல்லியிருக்கோம், இதை பண்ணவே கூடாது, பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். பேசினா என்னாகும், பாபம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சாஸ்திரம் விதித்த கர்மாவை பண்ணினா புண்ணியம், சாஸ்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறத பண்ணினா பாபம். இப்போ சப்போஸ் நாம் பண்ணுற ஆக்ஷன் சாஸ்திரத்தில் டிஸ்கஸே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனை நான் பண்ணுறேன், அதுக்கு சாஸ்திரத்தில் வந்து அதுக்கான டிஸ்கஷன் இல்லை. இப்போ வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணலாமா கூடாதா, வேதத்தில் இருக்குமா ட்ரெயினில் நீ ட்ராவல் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு இருக்காது. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்மளுடைய டெக்னாலஜியோடைய அட்வான்ஸ்மெண்ட் அதெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் புதுசு புதுசாக நிறைய இன்வென்ஷன் அதெல்லாம் இருக்குது. இப்போது இந்த இன்வென்ஷன் எல்லாம் எதை பேஸ் பண்ணி பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கணும், என்ன மோட்டிவோட இந்த இன்வென்ஷன் புது புது விஷயங்கள்லாம் இப்போ கண்டுபிடிக்கப்படுறது, மனுஷங்களோட குட் காஸுக்காக இப்போ இதை ட்ரெயின் ட்ராவல் வந்து எவ்வளோ எத்தனையோ மக்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கூட்டின்னு போகிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு டிரான்ஸ்போர்ட் அது. அப்போ அது எதை உத்தேசித்து பண்ணுறா அப்படிங்கிறத பொறுத்து அந்த பாபம் ஆர்
புண்ணியம் வந்து இப்போ ஏற்படும். அப்போ பேஸ்ட் ஆன் தி மோட்டிவ் வந்து குட் மோட்டிவ்னா பாசிட்டிவ், பேட் மோட்டிவ்னா பாபம் வந்து ஏற்பட போகுது. ஸோ சாஸ்திரம் விதிச்சிருக்கிற கர்மா ப்ளஸ் மோட்டிவை பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் வந்து புண்ணிய கர்மாவா ஆர் பாப கர்மாவா அப்படின்னு டிசைட் ஆகுறது. இப்போ தெரியல, சாஸ்திரத்தை டிஸ்கஸ் பண்ணப்படலைன்னா ஜென்ரலாக நாம் வந்து அது அது எதுக்காக பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மூணாவது, இந்த அதிருஷ்ட புண்ணியமோ பாபமோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திருஷ்ட சுகமாகவும் திருஷ்ட துக்கமாகவும் கன்வெர்ட் ஆகியே தீரும். ஏன்னா இந்த பாப புண்ணியம் எப்படி இருக்குது, கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்டமாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நம்மளை அதால் அஃபெக்ட் பண்ண முடியுமா? அப்போ அது என்னவா இப்போ கன்வெர்ட் ஆகணும்? எதர் சுகம் ஆர் துக்கமாக இப்போ அது கன்வெர்ட் ஆகணும். இப்போ புண்ணியம் கன்வெர்ட் ஆகும் பொழுது நாம் சுகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், பாபம் கன்வெர்ட் ஆகும் பொழுது நாம் துக்கத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கிளாஸ் கேட்டுன்னு இருக்கோம் இல்லையா, இந்த கிளாஸ் கேட்குறதுனால ஆக்சுவலாக என்ன நடக்கிறது அப்படின்னா நம்மளோட புண்ணியம் வந்து இப்போ எக்ஸாஸ்ட் ஆகின்றிருக்கு. புண்ணியம் எல்லாம் இப்போ போகிறது, வருவேலா நீங்க கிளாஸுக்கு நிஜமாலே போகிறது. ஆனால் இது கேட்கறதுனால மல்டிஃபோல்டாக புண்ணியம் இன்னும் இன்க்ரீஸும் ஆகிறது. வரத்துக்கு புண்ணியம் வேணும், புண்ணியத்தை செலவழிச்சாதான் இங்கே வந்து உட்கார முடியும். ஆனால் இங்கே வந்து உட்கார்றதுனால இன்னும் மல்டிஃபோல்டாக நம்மளுடைய புண்ணியமானது இன்க்ரீஸ் ஆகிறது. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய பாபம் வந்து கன்வெர்ட் ஆகும் பொழுது அதை துக்கமாக நாம் அனுபவிக்கிறோம். உடம்புல வந்து ஏதோ வலியோ இல்லை டிசீஸோ இல்லை நம்மளோட குடும்பத்தில் வந்து ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனோ அதெல்லாம் என்னது அப்படின்னா நம்மளுடைய பாபம் வந்து க்ஷயமாகிறது. எக்ஸாஸ்ட் சுகமாக கன்வெர்ட் ஆகும் இல்லை, எவ்வளோ நாளில் என்னுடைய பாபம் வந்து துக்கமாக கன்வெர்ட் ஆகும், வாட் இஸ் தி டைம் டேக்கன். சாஸ்திரம் சொல்கிறது இந்த கன்வர்ஷன் வந்து இந்த கன்வர்ஷன் டைம் வந்து யூனிஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. இன்னியோட புண்ணியம் நாளைக்கே கூட சுகமாக ஆகலாம், இல்லை இன்றைக்கே கூட அது சம்டைம்ஸ் சுக எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிக்கலாம், இல்லை அடுத்த வருஷம் சுக எக்ஸ்பீரியன்ஸாக வரலாம், இல்லை அடுத்த ஜென்மா அது சுக எக்ஸ்பீரியன்ஸாக வரலாம். எப்போ அது கன்வெர்ட் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்த வேர்ல்டு வார் 2 நடந்ததுல அதில் வந்து நிறைய அந்த மைண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினாலாம், அதெல்லாம் இப்போ கூட வந்து திடீர்னு அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போயோ பண்ணினது, எப்போ அது வந்து கன்வெர்ட் ஆகும்னு தெரியாது. இப்போ வந்து ஒரு மூணு விதமான விதைகளை வந்து ஒரே நேரத்தில் நாம் வந்து விதைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மாமரம், ஒரு தென்னைமரம், ஒரு வேப்ப மரம் இப்படி வச்சுக்கோங்க. எல்லாம் போட்டு ஒரே சமயத்தில் அதை நான் வந்து பராமரித்து நன்னா தண்ணி விட்டு இதெல்லாம் பண்ணுறேன், எது ஃபஸ்ட்டு முளைக்கும் நம்மளால் சொல்ல முடியுமா? இப்போ எத்தனையோ அதர் ஃபேக்டர்ஸ்லாமும் அதுக்கு தேவைப்படுது இல்லையா. இப்போ வந்து அந்த மாமரம் வந்து துளிர் விடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சீதோஷணம் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி இருக்கணும், கரெக்டான அளவு ஜலம் வந்து நம்ம விட்டுருக்கணும், எத்தனையோ ஃபேக்டர்ஸை பொறுத்து அந்த விதை வந்து இப்போது துளிர்க்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி நம்மளுடைய பாபமோ புண்ணியமோ இப்போ சுகமாகவோ துக்கமாகவோ கன்வெர்ட் ஆகணும்னா அதுக்கு எத்தனையோ கண்டிஷன்ஸ் வந்து தேவைப்படுறது. அந்த கண்டிஷன் வந்தால்தான் அது சுகமாகவோ துக்கமாகவோ கன்வெர்ட் ஆகும், அது வரைக்கும் அது ஆகாது. அதனால் வந்து இப்போவே கன்வெர்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, இல்லை இப்போ கன்வெர்ட்டு ஆகாது அப்படின்னும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. நிறைய இப்போவே ஆகும், சிலது வந்து ஆகாமல் என்ன ஆகும், அடுத்த ஜென்மாக்கும் கூட கேரி ஃபார்வர்ட் ஆகும். இப்போ நம்ம எல்லோரும் வந்து நிறைய பாப புண்ணியத்தெல்லாம் பண்ணிட்டு தான் இப்போ இந்த ஜென்மா நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இந்த மனுஷ ஜென்மா வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு பேலன்ஸ் வந்து டெஃபினட்டாக நான் வந்து வச்சுருப்பேன். அப்போ அதெல்லாம் வந்து இப்போ கன்வெர்ட் ஆகியே தீரணும்ல, என் பேலன்ஸில் என்னெல்லாம் வச்சுருக்கேனோ, என்ன பாப புண்ணியம் வச்சுருக்கேனோ அதெல்லாமே வந்து சுகம் ஆர் துக்கமாக கன்வெர்ட் ஆனாதான் என்னோடய பேலன்ஸ் வந்து
ஜீரோ ஆகும். அப்போ அதுக்கு என்ன வழி அப்படினா இந்த ஜென்மால ஆகலன்னு வெச்சுக்கோங்க. இந்த ஜென்மால நம்மளுடைய அக்கவுண்ட் வந்து காலி ஆகலனா என்ன பண்ணி ஆகணும் நம்ம? வேற வழியே இல்லாம அடுத்த ஜென்மாவை இப்ப நாம எடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் நமக்கு புனர்ஜென்மம் ஏற்படுறது. சோ இந்த ஜென்மாலே வந்து கஷ்டம் தாங்க முடியல அப்படினு சொல்லிட்டு யாராவது அவளோட லைஃபை எண்ட் பண்ணிட்டா கூட சாஸ்திரம் சொல்றது நீ என்ன அனுபவிக்கணுமோ அத அடுத்த ஜென்மால மறுபடியும் கண்டினியூ பண்ணுவே. சோ நம்மளுடைய பல ஜென்மாஸுடைய பாபம் அல் புண்ணியம் தான் இப்போ நமக்கு இந்த மனுஷ ஜென்மமும் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ நீங்க வந்து இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பாஸ்ட் ஜென்மாஸ் இருந்திருக்கு. எவ்வளோ நம்பர்ஸ்னா கவுண்ட்லெஸ் ஜென்மாஸ் நாம பாஸ்ட்ல எடுத்திருக்கோம். ஃபியூச்சர்ல இவ்வளோ இருக்க போறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. In the cycle of birth and death, yedu create pandradhena law of karma dhaan indha punar janma appadiingra concept e vandu ipo create pandra punarapi jananam punarapi maranam gra cycle yedu create pandradhu law of karma shastram solradhu unakku vandu aatma gnanam la puriyirado illayo nee unoda real life pathi therinjikiriyo therinjikaliyo ஆனா லா ஆஃப் கர்மாவை மட்டும் தயவு செஞ்சு நீனே புரிஞ்சின்று அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றது. ஏன்னா ரொம்ப ரொம்ப பேசிக் இது. இது தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃபை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா நம்மளால வந்து லீடு பண்ண முடியும். ஏன்னா நம்ம லைஃப்ல நடக்கிற அத்தனை விஷயமுமே இஸ் அசோசியேட்டட் வித் லா ஆஃப் கர்மா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நன்னா புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஹெல்தி ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிக்க முடியும். அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட லைஃப்லேயும் வந்து அதை யூஸ் பண்ணி நம்மளால் நன்னா லைஃப்லையும் லீட் பண்ண முடியும். ஸோ என்ன ஆட்டிடியூடினல் சேஞ்ச் நம்மளுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக கிடைக்கும். ஸோ இந்த லா ஆஃப் கர்மா இருக்கு இல்லையா, இதுதான் நாம் வந்து நம்ம லைஃப்பில் பார்க்குற ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக இருக்கு. அந்த டிஸ்பேரிட்டின்னு சொல்கிறோம்ல, இப்போ வந்து ஒரு சில ஜீவாஸ் வந்து மனுஷனாக பிறக்கிறது, சிலது வந்து மிருகமாக இருக்குது, சிலது வந்து மரமாக இருக்குது, தாவரமாக இருக்குது, பூச்சியாக இருக்குது, எத்தனையோ ஜீவராசிகளுக்கு 84 லட்ச ஜீவராசிகள் அந்த ஒரு இது வந்து ஹியூமன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அத்தனை ஜீவராசிகளாக இருக்கு, அதில் கவுண்ட்லெஸ் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இந்த சரீரம் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா லா ஆஃப் கர்மாவை பேஸ் பண்ணி தான் இந்த சரீரம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுலேயுமே மனுஷாலேயே பார்த்தோன்னா சில பேர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், சில பேர் வந்து ஸ்பூனே இல்லாமல் பிறந்திருப்பா, சில பேர் வந்து எதுவுமே இருக்காது அவளுக்கு. பேசிக்காக ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பேசிக் விஷயம் கூட கிடைக்காமல் எத்தனையோ பேர் இருப்பாள். சில பேர் பிறக்கும் போதே வியாதியோடு பிறப்பா, ஃபிசிக்கலி சேலஞ்சாக பிறப்பா, சில பேர் பிறக்கும் போதே கிரிமினல் மைண்டோட பிறப்பா, சில பேர் வந்து சாத்விக் மைண்டோட பிறப்பா. அதெல்லாம் எதனால அப்படின்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் லா ஆஃப் கர்மா. இப்போ இந்த கிரியேஷனை பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் சீராக இயங்கின்றிருக்குல்ல, அந்த ஒரு ஒரு ஆர்டர்லி ஃபேஷனில் எல்லாமே நடக்கிறது இல்லை, அதெல்லாம் எது வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு இந்த லா ஆஃப் கர்மா வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது. அந்த மாரல் ஆர்டரை லா ஆஃப் கர்மா தான் வந்து மெயின்டைன் பண்ணுறது. அப்போ இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கே, இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கே அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரே பதில் லா ஆஃப் கர்மானால இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஏன் ஒரு குழந்தை ஒண்ணுமே பண்ணல அது பிறந்த உடனே செத்து போயிடுதேன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லா ஆஃப் கர்மா. நெக்ஸ்ட் என்ன ஆட்டிடியூடல் சேஞ்ச், இப்போ லா ஆஃப் கர்மா புரிஞ்சிடுது அப்படின்னா என்னோட லைஃப்ல எனக்கு ஏற்படுற கஷ்டங்கள் இருக்குல்ல அதை வந்து எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்லாம என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம நான் அப்படியே அதை வந்து ஏத்துப்பேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் யாரு, வெரி வெரி
குட் பர்சன்ஸ்ல என்ன மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. எனக்கு போய் பகவான் எப்படி இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? டெஃபினட்டாக யோசிச்சிருப்போம் எல்லாருமே, இல்லை? இப்போ என்னால் வந்து என்னோட ப்ராப்ளமை அக்செப்ட் பண்ண முடியாததுனால நான் வந்து பகவானை போய் திட்டுறேன், என்னை ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, வை மீ? என்னோட பக்கத்து வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, எதிர்த்த வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த பக்கம் இவ்வளோ பேர் இருக்காங்க, நீ ஏன் அவளெல்லாம் விட்டுட்டோ என்ன மட்டும் நீ ஏன் வந்து டார்கெட் பண்ணுற? அதோட என்ன, அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் பயங்கர அக்கிரமெல்லாம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கா, நான் வந்து எவ்வளோ நல்லவன் தெரியுமா? அதோட என்ன, நம்மளாம் எவ்வளோ தூரத்துக்கு நல்லவானா, என்ன சொல்லுவோம் டயலாகு, நான் ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகமே நினச்சதில்லை. எதுக்கு புழு பூச்சிக்கு ஃபஸ்ட்டு துரோகம் நினைக்கணும் நம்ம? அவசியமே இல்லையே. ஸோ இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் ஏன் வருது? லா ஆஃப் கர்மாவை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காததுனால இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறோம். அப்போ இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்னுடைய பாஸ்ட் ஜென்மாவோட ஆக்ஷன்ஸ்னால இருக்கலாம் அப்படிங்கிற அறிவு நமக்கு வந்துடுதுன்னு சொன்னால் நாம் வந்து ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்ததுன்னு கண்டிப்பாக வந்து கேட்கவே மாட்டோம் இல்லையா? நாம் என்ன நினைக்கிறோம், ஏன் எனக்கு அப்படின்னு ஏன் கேட்குறோம்னா, நான் இப்போ நியர் பாஸ்டில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தப்புமே பண்ணவே இல்லையே, என்ன போய் ஏன் வந்து பகவான் கஷ்டப்படுத்துகிறார் அப்படின்னு நாம் கேட்குறோம். அப்போது வந்து சாஸ்திரம் வந்து நம்மளை ஒரு கேள்வி கேட்கும், போன சண்டே கிளாஸில் நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும். சண்டே கிளாஸில் கேட்டது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. அப்போ நீ எப்படி சொல்கிற, நீ முன்னாடி என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சாஸ்திரம் நம்மளை திருப்பி கேள்வி கேட்கும். ஃபோனே கூட ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி எங்கேயோ எங்கேயோ வச்சுட்டு தேடுறோமே இல்லையா? அஞ்சு வாட்டி பத்து வாட்டி ஒரு நாளைக்கு டெய்லி யூஸ் பண்ணுற ஃபோனையே வந்து வச்சு வச்சு தேடுறோம். இப்போ முன்னாடி ஜென்மாவில் நீ என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அதனால் உனக்கு தெரியாது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுனாலும் நீனு ட்ரைலாம் பண்ணாத, உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற. அதனால் நீ முன்னாடி ஜென்மாவில் நிறைய பாபம் பண்ணியிருப்ப, அதனால் உனக்கு இந்த ஜென்மாவில் கஷ்டம் ஏற்படுறது. எப்போ வேணும்னாலும் அந்த பாபம் வந்து துக்கமாக கன்வெர்ட் ஆகலாம், அதுக்கான என்வாயர்மெண்ட் வந்துடுதுன்னா அது துக்கமாக கன்வெர்ட் ஆகும். அதனால் என்னுடைய கஷ்டத்துக்கு என் ஃபேமிலியோ என் ஆஃபீஸோ இல்லை கவர்மெண்ட்டோ இல்லை பகவானோ காரணம் கிடையாது. இதை வந்து நன்னா நாம் அண்டர்லைன் பண்ணி நோட்டில் எழுதிட்டேன்னா ரெட்டிங் கால அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். என் கஷ்டத்துக்கு நான் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது, முழு பொறுப்பும் என்னை சேர்ந்தது. எனக்கு இப்போ ஒரு கஷ்டம் வந்துடுத்துன்னா அதுக்கு யார் காரணம்? நான் மட்டுமே காரணம். அப்போ அக்செப்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இது மூலமாக இன்க்ரீஸ் ஆகும். புத்திக்கு அறிவை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தி என்ன பண்ணோன்னா மனசுக்கு சொல்கிற விதமாக சொல்லி மனசை வந்து புத்தி அக்செப்ட் பண்ண வைக்கும். நமக்கே தெரியலனா மனசை எப்படி அதை கேட்க வைக்க முடியும் இல்லையா? அதனால் புத்திக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நாலெட்ஜை ஃபஸ்ட்டு நாம் கொடுக்கணும். இது வந்து இதுக்கு காரணம் நானே தான், அதனால் புலம்பி பிரயோஜனம் கிடையாது. மூணாவது அட்வான்டேஜ், பகவான் மேலே நாம் வச்சிருக்கிற பக்தி இருக்கு இல்லையா, அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், பக்தி குறையாது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் வந்து லா ஆஃப் கர்மாவை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் என்னதான் என்னை வந்து ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாலும் கஷ்டம் வரும்போது இமீடியட்டாக நான் ஓடுற இடம் எது? பகவான்கிட்ட தான் நான் போய் கேட்குறேன். அதுவும் என்ன கேட்பேன், பகவானே உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, நான் வந்து உனக்கு எவ்வளோ வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னை மட்டும் போய் நீ இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டியே அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா? லா ஆஃப் கர்மா தெரியாததுனால பகவான்கிட்ட போய் அப்படியெல்லாம் சத்தம் போடுறோம். இப்போ இந்த கஷ்டம் எல்லாம் என்னுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்னால தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுடுத்துனா, நான் வந்து பகவான்கிட்ட போய் என்ன சொல்லுவேன், இந்த கஷ்டத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்,
அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சக்தியை கொடு, தாங்கிறதுக்கான சக்தியையும் நீ கொடு. இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றதுங்கிறதுக்கும் எனக்கு நீ ஏதாவது ஒரு வழியை காமி அப்படின்னு அந்த பகவான் கிட்ட போய் இப்போ அப்படி கேட்போமே ஒழிய எனக்கு ஏன் கஷ்டத்தை கொடுத்தேன்னு கேட்க மாட்டேன். எனக்கு கஷ்டம் கொடுத்ததெல்லாம் ஓகே பகவானே எனக்கு புரிஞ்சிடுத்து, நான் தான் காரணம், ஆனால் இப்போ எப்படி நான் இதை சரி பண்ணுறது அப்படி வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட் இப்போ மாறிடும். நாலாவது பெனிஃபிட், லா ஆஃப் கர்மாவை அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் என்னுடைய ஃப்யூச்சருக்கு இப்போ முழு பொறுப்பையும் நானே எடுத்துப்பேன். இப்போ எப்படி ஆஃபீஸில் வந்து நம்மக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தோம், வேலை கொடுத்துட்டான்னா எப்படி எடுத்துக்கிறோம், அதை ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு எப்படி அதை ஒழுங்காக பண்ணி கொடுக்கணும்னு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இப்போ எது நடந்தாலும் நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இனிமேல் எப்படி இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இப்போ என்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ப்ரெசண்ட் சிச்சுவேஷனுக்கு எது காரணம், என்னுடைய பாஸ்ட் ஆக்ஷன் தான் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் சிச்சுவேஷனுக்கு காரணமாக இருக்குது. என்னோடய பாஸ்ட் ஆக்ஷன்ஸோட ரிசல்ட்டை தான் நான் இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக அனுபவிச்சுருக்கேன். அப்போ ஃப்யூச்சர் சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக என்னுடைய ப்ரெசண்ட் ஆக்ஷன் தான் காரணமாக இருக்க போகிறது. அதனால் என்னோடய ப்ரெசண்ட் ஆக்ஷனை நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவேர்னஸோடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் மை ஃப்யூச்சர் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். அண்ட் அந்த ஃப்யூச்சரையும் வந்து டோட்டலாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் டெஃபினட்டாக ஓரளவுக்கு என்னோடய ஃப்யூச்சரை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அந்த அந்த ஃபேட்டலிசம்னு சொல்லுவாள், எல்லாமே விதி தான், அதுலேருந்து நம்மளால் வந்து வெளியில் வர முடியும். ஏன்னா எல்லாமே விதி அப்படின்னு சொல்லிட்டா அப்போ நம்ம பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, இவன் எல்லாம் தப்பும் பண்ணுவானா எல்லாம் பண்ணுவானா, ஆனால் எல்லாம் விதி அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம கையில் தானே இருக்குது நல்லது பண்ணணுமா கெட்டது பண்ணணுமா அப்படிங்கிறது. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஃப்ரீவில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃப்ரீவில்னால் நல்லது பண்ணணுமா கெட்டது பண்ணணுமான்ற சாய்ஸ் வந்து இப்போது என்கிட்ட இருக்குது. அதை யூஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய ஃப்யூச்சருக்கு எப்படி நல்ல விதமாக சேர்த்து வச்சுக்க முடியுமோ அப்படி என்னால் நான் பண்ணுற ப்ரெசண்ட் ஆக்ஷன்ஸ் மூலமாக நல்லது பண்ண முடியும். ஸோ நான் பண்ணுற ஆக்ஷன்ஸோட ரிசல்ட்டு தான் நான் வந்து கர்ம வினையாக அனுபவிக்கிறேன். இப்போ ஃப்ரீ வில்ல வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஃப்ரீ வில் வந்து என்னோட வாழ்க்கைக்கு என்னை ஒரு பொறுப்பாளியாக இப்போது ஆக்கிடும். இப்போ லா ஆஃப் கர்மா புரிஞ்சால் மட்டுமே நான் வந்து எல்லாமே விதிப்படி அப்படின்னு சொல்லாமல், எஸ் அதுவும் இருக்குது, ஆனால் மேஜராக எது ரோல் ப்ளே பண்ணுறதோ என்னோடய ஃப்ரீ வில் அப்படிங்கிறது ரோலை ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டுத்தோடைய கம்பைன்டு விஷயம்தான் என்னுடைய கர்ம பலன் அப்படின்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூடோடு இருக்கணும்னு எனக்கு நன்னா புரியும். கடைசியாக இது எல்லாருமே பொதுவாக கேட்குற கேள்வி, ஸோ அந்த எத்திக்கல் வே ஆஃப் லைஃப்பை வந்து லீடு பண்ணினா நல்லது, அன்எத்திக்கல் வே ஆஃப் லைஃப்பை லீட் பண்ணினா கெட்டது அப்படின்னு நாம் பொதுவாக வந்து பார்க்குறோம். ஆனால் நல்லவா எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கா, கெட்டவா எல்லாரும் ஜாலியாக இருந்துட்டுருக்கு, சௌக்கியமாக இருக்கா. இப்போ இதை பார்த்துட்டு சின்ன பசங்களாம் என்ன கன்க்ளூட் பண்ணிவிடும், சௌக்கியமாக இருக்கணும்னா அக்கிரமம் பண்ணணும் போல இருக்குது. இப்போ இந்த இடத்துல அகெயின் லா ஆஃப் கர்மானால் மட்டும்தான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். இப்போ வந்து இப்போ ஒரு அக்கிரமம் பண்ணுற பர்சன் வந்து சௌக்கியமாக இருக்கான்னா என்ன அர்த்தம், அவனுடைய பூர்வ ஜென்ம சுக்ருதம் வந்து இப்போது நன்னா எக்ஸாஸ்ட் ஆகின்னு இருக்கு. நான் ஒரு நல்ல பர்சன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான்னா பூர்வ ஜென்ம பாபம் இப்போ வந்து வேலை பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து ரூல் எல்லாருக்கும் ஒன்று தான், நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. இப்போ சொசைட்டியில் ஏன் இவ்வளோ கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுனா இந்த பாபம் புண்ணியங்கிற கான்செப்டை எல்லாருமே வந்து விட்டுட்டா மறந்து போயிட்டா. இந்த மாரல் ஆர்டர்னு ஒன்று இருக்கே அதை பற்றி யாருமே வந்து இப்போது யோசிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் வந்து வேல்யூ எஜுகேஷன்லாம் இருக்கும், இப்போது அதெல்லாம் ஸ்கூல்லையும் நிறைய ஸ்கூலில் இல்லை.
அப்பதானே பாபம் இருக்கு புண்ணியம் இருக்கு, இது இது நீ வந்து தப்பு பண்ணினேனா உனக்கு பாபம் வரும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாதான் நம்ம வந்து அதெல்லாம் பண்ணாம ஒழுங்கா இருப்போம். ஆனா அதெல்லாம் இல்லாததுனால இப்ப சொசைட்டியே வந்து ரொம்ப ரொம்ப பேடா போயிடுது. இப்ப விதேக முக்திக்கு நாம வந்தாகணும். ஸோ இந்த புண்ணியம் அண்ட் பாபம் நாம வந்து அக்வயர் பண்றோம் இல்லையா. இது வந்து இந்த புண்ணிய பாபமே வந்து இப்போ மூணு வகையா பிரியறது. நாம அக்வயர் பண்ற புண்ணியம் அண்ட் பாபம், நம்மளுடைய பாஸ்ட் ஜென்மாஸ்ல நாம சேர்த்து வச்சிருக்கிற பாபம் அண்ட் புண்ணியம், அதுக்கு பேர் வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு பேர். நம்மளுடைய பாஸ்ட் ஜென்மால சேர்த்து வச்சிருக்கிற பாபம் அண்ட் புண்ணியம். சஞ்சித்தன்னு சொன்னா கலெக்டட்னு அர்த்தம், சேர்க்கப்பட்ட சேகரிக்கப்பட்ட அக்யூமலேட்டட். இப்படி சேர்த்து வச்சிருக்கிற பாபம் அண்ட் புண்ணியம்லேருந்து ஒரு போர்ஷன் வந்து இப்போ சுகமாவோ துக்கமாவோ கன்வெர்ட் ஆகிறதுக்கு தயாராக இருக்கு. ஒரு போர்ஷன் டோட்டல் பாப புண்ணியம் மூட்டைக்கு பேர் சஞ்சித்தம்னு பேர். அதுலேருந்து ஒரு போர்ஷன் மட்டும் இப்போ ரெடி ஆகி, எதுக்கு ரெடி ஆகிறது, பாப சுகமாவோ துக்கமாவோ கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கு. அதுக்கு பேர் வந்து பிராரப்தம் அப்படின்னு பேர். நம்மளோட பேங்க்ல எஃப்டிலாம் போட்டு வைப்போம்ல, அந்த எஃப்டிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸ்ல தானே மெச்சூர் ஆகும், எல்லாமே ஒரே நாள் மெச்சூர் ஆகாதுல, அந்த மாதிரி ஒரு இது மட்டும் ரெடி ஆகிறது, மெச்சூர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறது, அதுக்கு பேர் பிராரப்தம் அப்படின்னு பேர். சஞ்சீதம் இப்போ நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, ஏன், அது இன்னும் சுக்க துக்கமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரெடியாகவே இல்லை, அதனால சஞ்சீதம் இப்போ நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ பிராரப்தம் இப்போ ரெடியாக இருக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு. அதுதான் இந்த கரண்ட் பாடிக்கு இப்போ ரீசன். அந்த பிராரப்தம் தான் இந்த கரண்ட் பாடியை வந்து டிசைடு பண்ணுறது. இப்போ இந்த ஜென்மாவில் இந்த தேகம் ஹியூமனா அனிமலா இன்செக்டா அப்படின்னு எது டிசைட் பண்ணுறது, பிராரப்தம். சஞ்சித்தத்துலேருந்து மெச்சோர் ஆகிறதுக்கு ஒரு போர்ஷன் தயாராக இருக்கும், அந்த பிராரப்த கர்மா தான் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஜென்மான்னு டிசைட் பண்ணுறது. இப்போ ஆரோக்கியமான உடம்பாக இருக்கணுமா, இல்லை ஏதாவது டிசீஸ் வரணுமா, எவ்வளோ காலம் வாழணும், 60 வயசா 90 வயசா 80 வயசா இல்லை 100 வயசா, எல்லாமே எது டிசைட் பண்ணுனா பிராரப்தம். நம்மளுடைய அம்மா அப்பா எந்த வீட்டில் பிறக்கணும், எந்த என்வாயர்மெண்ட்டில் நம்ம வளரணும், எல்லாமே டிசைட் பண்ணுறது பிராரப்தம். இப்போ பிராரப்தம் நம்மளுக்கு ஒரு மனுஷ சரீரத்தை கொடுக்கறது, பாப புண்ணியத்தை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு. அப்படி எக்ஸாஸ்ட் பண்ணுற சமயத்தில் இந்த மனுஷன் என்ன பண்ணிடுறான், மறுபடியும் பாப புண்ணியத்தை அவன் ஆட் பண்ணிக்கிறான். இதே ஒரு அனிமல்னு வச்சுக்கோங்க, ஒரு மிருகமாக இருந்ததுன்னா அதால் என்ன பண்ண முடியும்னா பாபம் ஆர் புண்ணியத்தை வெறுமே கழிக்க மட்டும்தான் முடியும், அதால் பாப புண்ணியத்தை சேர்த்துக்க முடியாது. மனுஷனால் மட்டும்தான் பாப புண்ணியத்தை கழிக்கும் போதே பாப புண்ணியத்தை மறுபடியும் சேர்த்து கொள்ள முடியும். அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக அக்வயர் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் ஆகாமி அப்படின்னு பேர். ப்ரெசன்ட் லைஃப்பில் இப்போ நாம் பண்ணுற ஆக்ஷன்ஸ் மூலமாக கிடைக்கிற பாப புண்ணியத்துக்கு பேர் ஆகாமி. இப்போ இப்போ இந்த லைஃப்பில் பிராரப்தம் எக்ஸாஸ்ட் ஆகும், ஆகாமியிலேருந்து சில பாப புண்ணியமும் வந்து சம்டைம்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகலாம் இந்த லைஃப்லேயே. சிலது ஆகும், நிறைய ஆகாது இந்த ஆகாமியில். அப்போ அந்த ஆகாமி என்ன பண்ணினோம், என்ன பண்ணுவோம், இந்த தேகம் போன உடனே பிராரப்தம் முடிஞ்சோடனே இந்த தேகம் போய்டும். இப்போ ஆகாமியில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும், அது என்ன பண்ணும், மறுபடியும் போய் அது சஞ்சிதத்தோட சேர்ந்துடும். எப்படி வந்து அந்த எஃப்டியில் அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும், அது மட்டும் கரெக்டாக தெரியுது, அது வந்து பிரின்சிபலோட போய் சேர்ற மாதிரி இப்போ இந்த ஜென்மாவில் பண்ணுற பாப புண்ணியத்தோட பேலன்ஸு மறுபடியும் போய் சஞ்சித்தத்தோட இப்போது சேர்ந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், சஞ்சித்தத்துலேருந்து மறுபடியும் ஒரு போர்ஷன் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு தயாராக வருது, அது ஒரு சரீரத்தை கொடுக்கும். அந்த மனுஷன் சும்மா இருப்பானா, திருப்பியும் பாப புண்ணியம் பண்ணி ஆகாமி கர்மாவை அவன் ஆட் பண்ணிப்பான், அந்த ஆகாமி மறுபடியும் சஞ்சித்தம் கூட
போய் சேரும். இந்த மாதிரி நாம வந்து கணக்கே இல்லாத மனுஷ ஜென்மா எடுத்து 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 எப்பவுமே பிறந்திருக்கோன்னா என்ன அர்த்தம், ஞானமே அடையாம எத்தனையோ கல்ப கோட்டி ஜென்மாஸ் நாம வந்து ஆக்சுவலாக வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஜென்மாவை விட்டுடவே கூடாது. ஆத்ம ஞானம் அடையாம இந்த சரீரத்தை நாம விடக்கூடாது. இப்போ இந்த ஞானம் வந்துடுத்துனா அந்த பர்சனுக்கு என்ன ஆகுறது, அதுவும் யாருக்கு ஞானம் வரும்னா யார் கீதா படிக்கிறாளோ அவளுக்கு, ஒழுங்காக யார் வந்து கீதாவை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு கண்டிப்பாக ஆத்ம ஞானம் வந்துடும். அந்த பர்சனுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஞானம் வந்து ஒரு பவர்ஃபுல் ரேடியேஷன் மாதிரி. இப்போ இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த ரேடியேஷன் தெரப்பின்னு கொடுப்பா, அது என்ன பண்ணும், கேன்சர் செல்லெல்லாம் அப்படியே வந்து பொசிக்கிடும்ல. அந்த மாதிரி இந்த ஞான அக்னி என்ன பண்ணும்னா கர்மாவை எல்லாத்தையும் அது வந்து பேர்ன் பண்ணிடும். ஞான அக்னி சஞ்சித பாப விநாசன லிங்கம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். ஒன்ஸ் ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக பாபம் அண்ட் புண்ணியம் சேராது, ஆகாமி இருக்குல்ல அது வந்து இந்த பர்சனுக்கு வரவே வராது. ஏன்னா என்னோட ரியல் ஐயை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஆகாமி வராது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எல்லா டீட்டெயில்ஸும் நாம் கீதா கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் என்னாகும், சஞ்சித்தத்தையும் வந்து இந்த ஞான அக்னி வந்து பேர்ன் பண்ணிடும். சஞ்சித்தமும் இல்லை ஆகாமியும் இல்லை, அப்போ பாக்கி என்ன இருக்கும், பிராரப்தம் இருக்கும். அந்த பிராரப்தம் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் இந்த சரீரத்தோட அந்த ஞானி வந்து கண்டினியூ பண்ணுவான். ஆனால் அந்த ஞானிக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து என்னுடைய ரியல் ஐக்கு கிடையாது, அதெல்லாம் வந்து அந்த ஃபேக் ஐக்கு தான் அந்த சுக துக்க அனுபவம் எல்லாம் அப்படிங்கிற அறிவோட அந்த ஞானி வந்து தன்னோட லைஃப் அந்த ஜீவன் முக்திங்கிற லைஃப் வந்து கண்டினியூ பண்ணுவார். அப்போ சஞ்சித்தம் போயிடுறது, ஆகாமியை வந்து அவாய்ட் பண்ணிடுறார், பிராரப்தத்தை வந்து ஓகே அனுபவிச்சு கழிக்கிறார் அப்படின்னு வச்சுருந்தா இப்போ என்ன ஆகிடும், நம்மளோட அக்கௌண்ட்டு பேலன்ஸு நீங்கள் போட்ட எஃப்டி எல்லாம் நில் பேலன்ஸ், தேர்ஃபோர் நோ புனர் ஜன்மா. இதுக்கு பேர் விதேக முக்தி. ஸோ ஞானி வந்து ஞானத்தோட ரிசல்ட்டாக ஜீவன் முக்தியையும் விதேக முக்தியையும் என்ஜாய் பண்ணுறார். ஸோ இதுதான் வந்து ஞான பலம், செல்ஃப் நாலெட்ஜ் அடையிறது மூலமாக கிடைக்கக்கூடிய பலம் இது. இப்போ நாம் டிசைட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த நாலெட்ஜ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதாவது துர்லப திரயம் அப்படின்னு சொல்லி. எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து மனுஷனாக பிறக்கிறது ரேர், துர்லபம்னா ரேர். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி செல்ஃப் நாலேஜ் அது ரெண்டாவது ரேர். மூணாவது அதுக்கு ஏற்ற என்விரான்மெண்ட் நம்ம கிடைக்கிறது, குரு கிடைக்கிறது, சாஸ்திரம் கிடைக்கிறது வந்து மூணாவது ரேர். இந்த மூணும் வந்து வெரி வெரி ரேர் அப்படின்னு போன தடவை பேசியிருந்தோம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி இப்போ அதுக்கப்புறம் சொன்ன இந்த மனுஷத்துவம் மட்டும் கிடைக்கிறதுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி வந்து இந்த ஜீவா ட்ராவல் பண்ணி எப்படி வந்து ஒரு மனுஷ சரீரம் கிடைக்கிறதுக்கே எத்தனை சைக்கிள் ஆகுறது அப்படின்னு. ஸோ அது இப்போ வந்து இந்த கர்மாவோடைய லா ஆஃப் கர்மாவை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அந்த சஞ்சித்தத்தில் போய் ஒரு ஒரு பிராரப்தமும் வந்து அதில் வந்து எக்ஸாக்டாக வந்து பாபமும் புண்ணியமும் முன்ன பின்ன 40%, 45%, 50%, 49%, 51%, அப்போ எப்போ பேலன்ஸ் ஆகிறதோ அப்போ தான் மனுஷ ஜென்மா கிடைக்கும்.
ஒருவேளை 80% புண்ணியம் கிடைச்சிருந்தா தேவ சரீரம் கிடைக்கும். கீழே போயிடுது அப்படின்னா ரொம்ப லோயர் சரீரம் கிடைக்கும். அப்போ அதுலெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த செல்ஃப் நாலேஜ் பாசிபிள் கிடையாது. அப்போ என்ன ஆகும், இப்போ சொன்னோம் இல்லையா, ஜீவன் முக்தி விதேக முக்தி. இந்த விதேக முக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறமா ஜென்மமே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு, அது வந்து ஒன்லி பாசிபிள் வித் மனுஷ ஜென்மம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தட் ரேர் மனுஷ ஜென்மம், அதில் வந்து ரேர் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேம்ப்லெட்டை பார்த்து நான் செல்ஃப் நாலேஜ் அடையணும், அந்த செல்ஃப் நாலேஜ் வந்து பகவத்கீதா கொடுக்கும் அப்படின்னு தோணி இந்த மாதிரி கிளாஸ் வர்றது வந்து செகண்ட் ரேர். அதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறா இல்லையா, சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒரு பாயிண்ட்டாக சொல்லிக் கொடுக்குறா இல்லையா, இந்த மாதிரி டீச்சர் கிடச்சி நம்ம படித்து இதை புரிஞ்சுக்கிறது வந்து அடுத்த ரேர். ஸோ அந்த எல்ஐசி இவளே சொல்லுவாள், எல்ஐசி எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும். ஸோ வாழும்போது ஜீவன் முக்தி, வாழ்க்கைக்கு பிறகு விதேக முக்தி. ஸோ ஜீவன் முக்தியில் கடைசி மூணு என்ன அப்படின்னு மெயினாக நம்ம பார்த்தோம்னா கார்பண்ய நிவர்த்தி, அப்புறம் ஆகாத நிவர்த்தி, தக்ஷதா பிராப்திஹி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவரி, அதாவது டிபெண்டன்ஸ், நம்மளுடைய துக்கம்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அது எல்லாமே வந்து டிபெண்டன்ஸில் இருக்குது. நான் யாரையோ எதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ ஒரு பர்சனையோ ஒரு சுச்சுவேஷனையோ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கேன் ஆல் த டைம். அந்த டிபெண்டன்சி எனக்கு வந்து நான் நினைக்கிறது என்னால் பண்ண முடியல, நான் கரெக்டாக தானே நினைக்கிறேன், நான் தர்மமாக தானே நினைக்கிறேன், இது நல்லது தானே நினைக்கிறேன், ஆனால் இது என்னால் பண்ண முடியல அப்படின்ற துக்கமே நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து சின்ன குழந்தையிலேருந்து காலேஜ்லேருந்து படிக்கிறதுலேருந்து வயசானதுலேருந்து யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கேன், இவெல்லாம் இருந்தால் தான் என்னுடைய லைஃப் வந்து செக்யூர்ட் அப்படின்னு டிபெண்ட் பண்ணியிருக்கேன், பைசா இருந்தால் செக்யூரிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி அந்த மாதிரி டோட்டல் டிபெண்டன்சியை வெளியில் இல்லாமல் மைண்டுக்குள்ளேயே, அந்த டிபெண்டன்சி எங்கே இருக்கு, வெளியில் இருக்கா மைண்டில் இருக்கா, நம்ம மைண்டில் தான் இருக்குது. ஸோ அந்த மைண்டில் அந்த டிபெண்டன்சியை வந்து இந்த பகவத்கீதா சாஸ்திரம் வந்து எடுத்துரும். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி உற்சாகமாக எல்லா வேலையும் பண்ண முடியும். கடைசியாக சொல்கிறா இல்லையா, அது வந்து உற்சாகமாக எல்லாம் ஆன்சைட்டி வந்து போயிடும், அதனால் உற்சாகமாக வந்து எல்லா காரியமும் வாழறம்போது ஆனந்தமாக நம்ம, அதாவது டெத் பெட்டுக்கு ஒரு 90 ஆகிடுது, நம்ம அது வரையும் இருக்கோம், 100 அது வரைக்கும்னா டெத் பெட்டில் கூட நம்மளால் உற்சாகமாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு அப்போ செல்ஃப் நாலேஜ் இருக்கும், அதை தவிர்த்து அதுக்கு முன்னாடி இந்த லா ஆஃப் கர்மா நல்லா புரிஞ்சிடும். இப்போ லா ஆஃப் கர்மா புரிஞ்சிருத்துனா என்ன அர்த்தம், ஒரு ஜென்மத்துலேருந்து அடுத்த ஜென்மத்துக்கு போகிறோம், அடுத்த ஜென்மத்தில் வந்து இப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் இந்த மாதிரி, நீ வந்து ஞானத்துக்கு வந்துட்டினா பகவத்கீதா படிச்சினா, நீ அடுத்த ஜென்மமும் படிச்சுட்டு உனக்கு பாதியில் புரியாமல் ஏதாவது இருந்ததுனா கூட நீ அடுத்த ஜென்மத்தில் வந்து திருப்பியும் மனுஷனாகவே பிறப்ப அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுப்பார். ஸோ நம்ம ஒருவேளை நம்ம இந்த ஜென்மத்திலே இந்த செல்ஃப் நாலேஜ் அடைஞ்சிருவோம், ஒருவேளை அது மாதிரி அடையிறதுக்கு ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம ஜாலியாக டெத் பெட்டில் கூட ஓ நம்ம திருப்பியும் இன்றைக்கி காலத்தால் இன்றைக்கி தூங்கி நாளைக்கு காலத்தால் வந்து எழுந்துக்கிற மாதிரி இன்னொரு மனுஷ சரீரத்திலே எழுந்துப்போம். அப்போ பகவத்கீதா புக்கோடையே பிறப்போம், கவச குண்டல மாதிரி பகவத்கீதா புக்கு எங்கே விட்டோமோ அதுலேருந்து பிறப்போன்ற தைரியத்தோடையும் ஆனந்தத்தோடையும் ஆனந்தமாக வி வில் ஃபேஸ் தி டெத் பெட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அட்வான்டேஜஸ். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒரு மனுஷனாக பிறந்தது. அர்ஜுனனை வந்து ஒரு நிமித்தமாக வச்சுட்டு அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கும் அர்ஜுனனுடைய லைஃபையும் கம்பேர் பண்ணி எங்கெங்கே அவனுக்கு எமோஷ்னல் ப்ராப்ளம் இருக்குது, அந்த எமோஷ்னல் ப்ராப்ளம் நமக்கு எப்படி வருது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் வாழற போதே, அப்புறம் எப்படி வந்து மோட்சம் அடையலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறார். அழகாக சொல்கிறது சொல்ல போகிறது இது வந்து பகவத்கீதா என்ன சொல்ல போகிறதுன்னா யோக சாஸ்திரம் என்ன சொல்லுது, பிரம்ம வித்யாயாம், பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே, அதாவது பிரம்ம வித்யா அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் நாலேஜ், யோக சாஸ்திரம் அப்படின்னா இந்த டே டு டே லைஃபெல்லாம் எப்படி வந்து நம்ம யோகமாக பண்ணுறது, பகவானுக்கு அர்ப்பணித்து எப்படி பண்ணுறதுங்கிறத ரெண்டுத்தையுமே சொல்லிக் கொடுக்க போகிறார். அதில் தான் நமக்கு வந்து ஜீவன் முக்தியும் விதேக முக்தியும் அதுலேருந்து கிடைக்க போகிறது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்மனா நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து தான் நம்ம வந்து வி ஆர் கெட்டிங் இன் டு கீதா. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நமக்கு வந்து கீதாவுடைய தியான ஸ்லோகத்துடைய அர்த்தம் இருக்கும். அந்த முதல்ல அந்த பார்த்தாய படிக்கிறோம் இல்லையா, அதனுடைய அர்த்தம் இருக்கும் அந்த கிளாஸ், அந்த கிளாஸ்க்கும் அதுக்கு அடுத்த கிளாஸ்க்கும். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து நம்ம வந்து ரெகுலராக படிப்போம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து எல்லாருக்கும் பகவத்கீதா புக்கு கொடுப்போம்.
அந்த புக்கு வந்து அழகாக நீங்களே எழுதி உங்கள் பேரை எழுதி வச்சுன்னு அதை வந்து அந்த ஒரே புக்கையே 18 சாப்டரும் படிச்சுட்டு யார் இந்த புக்கே நான் தொலைக்கவே இல்லை இதே புக்கு வச்சு நான் 18 சாப்டர் படித்தேன் அப்படின்னு யார் கொண்டு வந்து காமிக்கிறாளோ அவளுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் காத்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். ரெண்டாவது வந்து இப்போ இது படிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த 8 கிளாஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து ரெண்டாவது கிளாஸில் நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறது நமக்கு நேச்சுரலாக மறந்துருக்கும். என்ன சொன்னால் நமக்கு கோல் என்ன, தர்மானா என்ன, விசேஷ தர்மானா என்ன, வர்ணாசிரமம்னா என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்தால செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸில் நமக்கு மறந்துருப்போம். அதனால் நம்ம வந்து அதை மறக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது, அதை திருப்பி ரிமைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ நல்ல உங்களுக்கு மெசேஜ் வரும். நம்ம வந்து ஒரு 1 hour வந்து திருப்பியும் அதை வந்து ரிவைஸ் பண்ணுவோம். எப்படி ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, குரு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டான், நம்மளே உட்காந்து வந்து என்ன சொல்கிறது இன்டராக்டிவ் செஷன் மாதிரி பண்ணுவோம். இப்போ வந்து ஏற்கனவே 4-5 வருஷமாக இதை வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கா, ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் கீதா படிச்சிருக்கா, இப்போல்லாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கா, தோ சங்கர்ஜி வந்திருக்கார், பசுபதிஜி வந்திருக்கார், மாதிரி இன்னும் ஆன்லைனில் ஏதோ இருக்கா, பூவா வந்துடுற 4-3 கீதா படிச்சுட்டுருக்கா, இதை மாதிரி ஏற்கனவே படித்தவா இருக்கா இல்லையா, அவளை கூட்டின்னு வந்து அவளை நான் எக்ஸ்பிளைன் சொல்ல பண்ண சொல்ல போகிறேன். ப்ராபப்ளி இவர் கூட பண்ணுவார், இவர் கூட பண்ணுவாராக இருக்கும், உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அன்றைக்கி. ஸோ அவள் வந்து உங்களுக்கு போட்டு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது இந்த 8 கிளாஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாள், இன்டராக்டிவ் செஷன் இருக்கும். அப்போ நீங்கள் அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கலாம், என்ன என்ன ஏது அப்படின்னு. அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஓவரால் பிக்சர் கிடைக்கும். அதுக்கப்புறமா அர்ஜுனன் என்ன கேட்குறான், என்ன பேசுகிறாங்கிறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக போகிறோம். ஏன்னா அர்ஜுனனுடைய குவெஸ்டின்ஸ் துரு கேட்டால் தான் அவனுடைய சம்சாரம் புரிஞ்சால் தான் அவனுடைய சொல்யூஷன் புரியும். ஸோ அதனால் அந்த அது எல்லாம் புரியறதுக்கு இந்த 8 கிளாஸுடைய விஷயம் என்ன கர்மா தியரியெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக வாங்கோ. இப்போ திருப்பியும் 1st கிளாஸ்லேருந்து இது தியான ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து யாருக்காவது, அதாவது நம்ம யாருக்காவது நல்லது பண்ணணும் அப்படின்னு வாழ்க்கையில் என்னென்ன சொன்னால் அவளை எப்படியாவது கூட்டின்னு வந்துடணும். ஏன்னா அவளுக்கு வந்து இந்த சாஸ்திரத்தை கொடுத்துட்டா ஒரு பெரிய விஷயம். நம்ம சாப்பாடு போட்டால் திருப்பி பசிக்கும், காசு கொடுத்தா திருப்பியும் செலவாகி போயிடும், ஆனால் வித்யாவை கொடுத்துட்டா அவாவா அவளை பார்த்துப்பான், இண்டிபெண்டன்ஸ். ஸோ பெஸ்ட்டு தானம், பெஸ்ட்டு ஹெல்ப் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் டு கிவ் நாலேஜ். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு துடுப்பாக இருந்து மற்றவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது ஒரு அது ஒரு பெரிய புண்ணியம். அதனால் யார் யாரெல்லாம் முடியுமோ கூட்டின்னு வாங்கோ. நான் வந்து மீதியை வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எப்போ நெக்ஸ்ட் கிளாஸு இந்த இன்ட்ராக்டிவ் செஷன் எப்போ இருக்கும் எல்லாம் டீட்டெயில்ஸ் வரும். ஹரி ஓம்.